வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோனில் சில ஹேங்கிங் ப்ராப்ளம்ஸ் வரும்ல, பேட்டரி வந்து சார்ஜ் ரொம்ப சீக்கிரமாக டவுன் ஆகும், இது பேக்ரவுண்டில் தேவையில்லாமல் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கிறது, ஜங்க் ஃபைல்ஸ் அதிகம் உட்காருறது, அதுமாதிரி ப்ராப்ளம் இருக்கிறத வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த அப்ளிகேஷன் உள்ளே பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனோடைய நேம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும், கெட் ஸ்டார்ட் கொடுங்க. கெட் ஸ்டார்ட் கொடுத்தோன்னே ஸ்டார்ட் ரிப்பேர், இப்போ ஸ்டார்ட் ரிப்பேர் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோனில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதுவரையும் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ப்ராப்ளம் பண்ணி வச்சுருப்போம், இது ஒரு ஆப்பை இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது கேன்சல் பண்ணியிருப்போம், இல்லைன்னு இன்ஸ்டால் பண்ணி சரியாக அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டோம், இது மாதிரி கிளியர் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ரிப்பேர் வந்து நீங்கள் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உங்கள் செல்ஃபோனில் டோட்டலாக எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ரிப்பேர் பண்ணோம். ரிப்பேர் பண்ணிவிட்டு இது வந்து மினிமம் ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும், இது 5 மினிட்ஸ் போகும் ரிப்பேர் ஆகுது. ரிப்பேர் ஆக முன்னாடி உங்கள் செல்ஃபோனோடைய ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், ரொம்ப ஒர்த்தபுளாகவும் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேறு ஒரு என்ன பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுத்தோன்னே கம்ப்ளீட் ஆனால் ரிப்பேர் சிஸ்டம் கொடுத்தோன்னே அடுத்து கிளீனர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். கிளீனர்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரிஸ் எவ்வளோ இருக்குது, டெம்பரரி ஃபைலர்ஸ் எவ்வளோ இருக்குது, ரிஸ்டன்ட் ஃபைல் எவ்வளோ இருக்குது, சிஸ்டம் ஜங்க்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் க்ளீன் கொடுத்துட்டிங்கன்னா டோட்டலாக அந்த ஃபைலில் ஒவ்வொன்றிலையும் இருக்கிற தேவையில்லாத கேட்சஸ் ஃபைல்ஸ்லாம் வந்துட்டு க்ளியர் பண்ணணும், சரிங்களா? க்ளியர் பண்ண முடித்தோம்னா அடுத்தது நம்ம வந்து ஜங்க் ஃபைலுக்கு அடுத்து வேறு என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வேறு ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், பேட்டரி சேவர். ஓகேங்க, பேட்டரி சேவர் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்கள் நான் சொன்னேன் இல்லை முன்னாடியே, பேக்ரவுண்டில் என்ன இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைக்கும், அது பேட்டரி சேவ் பண்ணுறதுக்காக. அது வந்து ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும், ரன் ஆகி முடித்த அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து க்ளீனுங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கோம், அது க்ளீனுங்கிற ஆப்ஷன் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ ஒரு ஆட் வரும், அந்த ஆடை கேன்சல் பண்ணிடுங்க, இப்போ க்ளீன் ஆகிடுச்சு. அடுத்தது பூஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்களேன், பூஸ்டர்னால் டோட்டலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா இதில் யூஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், டோட்டல் எம் எவ்வளோ ஜிபி இருக்கா, அதில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்குன்னு அவைலபிள் ட்ரேவல் இருக்குதுன்னு காட்டும். இது வந்து பூஸ்ட் கொடுங்க, பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா 65 MB வந்து கேட்ச் க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுது, இப்போ கொடுத்துருங்க அவ்வளோதான். அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தது வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் க்ளீன் பேட்டரி சேவர் இல்லைங்க. ஒரு நிமிஷம், பேட்டரி சேவர் நம்ம ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ஓப்பன் பண்ணுறது அளவு செட்டிங் கேட்கும், இப்போ அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்தோடனே பேட்டரி சேவர் ஓகேன்னு கொடுத்துருங்க, பர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு கீழே ஆப்டிமைசேஷன், இதில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை எல்லாமே வந்து ரொட்டேட்டா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்துட்டு எந்த ஒரு ஆப்ஸும் ரன் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன், உங்கள்கிட்ட செல்ஃபோனில் இருக்கிற டிவைஸ் டோட்டல் இன்ஃபர்மேஷனே வந்து நீங்கள் இதை பார்த்துக்கலாம். லொக்கேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குது, பேட்டரி, அதை லொக்கேஷன் கரெக்டான லொக்கேஷன் எடுத்துகிட்டு வருதுங்க, நான் செக் பண்ணி கூட பார்த்துருக்கேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீ எந்த லொக்கேஷன் இருக்குதோ அந்த லொக்கேஷன் அட்ரஸ் தெளிவாக எடுத்து காட்டுது. இப்போ பாருங்கள், நான் இருக்கிற அட்ரஸும் தெளிவாக காட்டுது, அது பின்கோடு முதற்கொண்டு காட்டுது, சிட்டி எல்லாமே தெளிவாக காட்டுதுங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பேட்டரி இன்ஃபர்மேஷன், பேட்டரியில் வந்து எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குது, டோட்டலாக அது என்ன கண்டிஷனில் இருக்குது, ஓகேவா நாட் ஓகேவா எல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. லைஃப் டைம் முதற்கொண்டு இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும் உங்களுக்கு. இது சிஸ்டமேட்டிக்காக வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஆப் இன்ஃபர்மேஷன், இதை இந்த செல்ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், இந்த என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அந்த அப்டேட்டோடைய இன்ஃபர்மேஷன் டோட்டலாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மறுபடியும் வந்து அந்த ஆப் இன்ஃபர்மேஷன் டோட்டலாக நீங்கள் தெளிவாக பாருங்கள், ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், க்ளோன் என்ன என்னென்ன அப்ளிகேஷன் டோட்டலாக வந்து உள்ள இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அந்த அப்ளிகேஷனுடைய இன்ஃபர்மேஷன் தெளிவாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன், கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஒரிஜினலாகவே இது வந்து ஆக்சஸ் ஆகுது. சில ஆப்ஸில் வந்து நான் ரேட்டிங் பார்த்து தான் இது பார்ப்பேன், அது இல்லாமல் கமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.